இண்டி முட்டது ஒன்று அந்த அளவுக்கு அவள் பேசுனா அந்த மொழியில் ஆ இல்லாமல் போயிட்டேனே அந்த நேரத்தில் நான் மட்டும் அவங்கள இருந்திருந்தேன்னு வயி அவளை என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியாது என்ன தான் நீ இருந்திருந்தாலும் அவளெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது தெரியுமா அவள் பேசுகிற பேச்சுக்கும் நம்ம ஒரு பதில் சொல்கிறதுக்குள்ள அவள் ஆயிரம் பேச்சு பேசிடுறா அவகிட்டலாம் எப்படிமா பேசுறது நல்ல வேலை உன் புருஷன் மரமே இருந்ததுனால கொஞ்சம் தப்புச்சா இல்லைன்னா என்னென்ன பேசியிருப்பா அதுதான் எல்லாமே பேசி முடிச்சிட்டாலே பேசுகிறதுக்கு என்ன ஏதோ இவர் இருந்ததுனால பேசி சமாளிச்சாரு என்னதான் இருந்தாலும் அந்த கௌதம் பையன் அப்பாவும் பரவாயில்லம்மா அந்த முள்ளுக்கெல்லாம் அவர் எல்லாம் பண்ணலை ஏன் பக்கம் தான் பேசினார் அவங்க அவர் பொண்டாட்டியை தான் பிடிச்சி திட்டிகிட்டு இருந்தார் மற்றபடி அவர் நல்லவர் தான் போல அவர் நம்ம பிள்ளைக்கு எதுவும் தொந்தரவு செய்ய மாட்டாருன்னு நினைக்கிறேன் முள்ள தான் நம்ம பிள்ளையை பாடாக படுத்துவா போல எல்லாம் இவளுக்கு வேணும் முத்தலகே அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்லைன்னா அவள் முள்ள ஓவரா இன்னும் ஓவராக பண்ணுவாடி இன்னும் ஓவராக பண்ணுவா நான் கௌதம்பைல தனியாக பேசினேன் ஏண்டா நல்லா வச்சிருக்குறீக்கிய அவளை இல்லை உங்கள் அம்மா நை நை நைனு என் பேத்தி எதுவும் திட்டுறாளாடான்னு கேட்டேன் ஐயோ அப்போ தான் உன் பேத்தியை பற்றி நீ கவலையே படாத எங்கள் அம்மா என்னதான் திட்டினாலும் வச்சாலும் நான் உன் பேத்தியை நல்லா வச்சுப்பேன் தா அப்படின்னு சொன்னேன் அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மனசே ஒரு போலாச்சு நீ இப்போ அதை பற்றிலாம் கவலைப்படாத உன் மகளை பற்றி ஓ உன் நல்லா தான் வச்சிருக்கேன் அவன் ஏதோ அவள் அப்படித்தான் பேச செய்வா குவான் வரும்ல என்னதான் இருந்தாலும் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானே கோவம் இல்லாமல் இருக்குமா என்ன இது பட்டாலும் புத்தி வராதுமா என் தாய் பேச்சை கேட்காம தானே எனக்கு என்னென்னு ஓடிச்சி இதுக்கு இன்னும் வேணும் இன்னமும் வேணும் என்ன வேணாலும் நடக்கட்டும் நான்லாம் அதை பற்றி ஒன்றுமே கண்டுக்க போறதில்ல புரிஞ்சுக்க உன் பேர்த்தி எங்கிட்ட போ ஏண்டி உனக்குலாம் என்ன மனசுடி அவளை என்ன வார்த்தை சொல்கிறேன் நீக்கி போ அதெல்லாம் அவன் மேலே எனக்கு இன்னும் கோபம் குறையில ஏதோ ஒரு பக்கம் அவள் நல்லா இருக்கலான்னு கேட்கணும்னு தான் தோணுது இன்னொரு பக்கம் நம்மளை மீறி போனால்ல அவள் எதுக்கு நமக்கு அப்படின்னு இன்னொரு பக்கம் தோணுது உன்னே முள்ள முடிய பிச்சு ஆஞ்சிடாம விட்டாளே ஆ பிப்பா பிப்பா அழுமூஞ்சி மாதிரி அழுதுகிட்டு தானே நின்னாங்கண்ணே பின்ன என்ன அவனை சொல்கிற அவளுக்கு பேசுகிற மாதிரி நம்மளால் பேச முடியுமா என்ன சண்டையாக போட முடியும் ஆ ஆ நீ சண்டை போட்டுட்டாலும் அத்தை ஏய் மருமையா வந்துட்டாப்ல சோத்த போட்டு வய மரியாதையா இவரோடயாவது ஒழுங்கு மரியாதை நல்லா பேசிட்டிரு சரி சரி வாங்கப்பா இப்ப இப்பதான் அந்த கதையை பேசிக்கிட்டு இருந்தோம் கோவில்ல நடந்த கதைய முள்ள கண்டபடி பேசி விட்டாலாமா திட்டு விட்டாமலா இவள ஆமாத்த அந்த இடத்துல நான் இல்லைன்னா என்ன ஆயிருக்குமோ தெரியாது ரெண்டு பேத்துக்கும் சரியான சண்டை தான் வந்திருக்கும் நான் ஏதோ திட்டி பேசுவோம் அதே மாதிரி அவங்க வீட்டுக்கார் வந்து திட்டவும் அவங்க போயிட்டாங்க இல்லைன்னா பெரும் சண்டை தான் வந்திருக்கும் பாருங்க சரிங்க மருமேனே சோர் பட்டா வந்து சாப்பிடுறீங்களா ஆ சரி தா என்னடி பாத்துக்கிட்டே நிக்கிற போ சோத்த பட்டா ஏமா நீ தான் போட்டாங்க

எனக்கு சந்தேகமாக தான் தான் இருக்குது முத்தலகெல்லாம் எனக்கு சோறு போடாதுன்னு நினச்சி நீங்கள் என்னடானா முத்தளக்கு தான் சோறு போட்டாருதுன்னு சொல்லும்போது கொஞ்சம் சந்தேகமாக தான் தான் இருக்குது அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மனசு இறங்கிருச்சுப்பா முன்னேதான் கோவமாக இருந்தாள் நீங்கள் வர்றப்பெல்லாம் வந்த எல்லாம் சரியான கோவத்துல இருந்தாள் அந்த நேரம் அவன் மகளும் இப்படி போயிட்டா பற்றியிலா அது வேற கோவம் நீங்கள் வந்தது வேற கோவம் உங்களை பார்த்ததும் இப்படி கோவமாக இருக்கும் அந்த மாதிரி இருந்திருப்பா அவள் மனசெல்லாம் சும்மா பிஞ்சு மனசுப்பா தான் அப்படி வரும் மற்றபடிலாம் ஒன்றும் இருக்க மாட்டாள்

என்னடி கொண்டா கேட்டு கேட்காத மாதிரி சரியான கொண்டாந்து வைக்கி ஏன் அப்படி எம்மா நீ அங்கிட்டு வாங்கி வைய பையன் நான் உக்காந்துருக்கி நீ நிக்கிற அப்படி வளைச்சு வந்து வைக்க உனக்கு என்ன வந்துதான் வையி ஆட சோறு போடவே என்னமா போல இருக்கு சரி வைக்கிறேன் எதுக்குப்பா வரமேன அழுதியா ஒண்ணும் இல்லத்த சும்மாதான் அலாம சாப்பிடுங்க சாப்பிடுங்கப்பா ஏ முத்தலகு கையில சாப்பிட்டு எம்புட்டு நாளாச்சு தெரியுமா அத நினைச்சு தத்த அழுகுறேன் என்ன பண்றது சூழ்நிலை உங்க எல்லாரையும் இப்படி பிரிச்சு வச்சிருச்சு இந்த கோலத்துல தான் நீங்க சேரணும் இருந்திருக்கு என்னத்த செய்ய இனி அத சந்தோஷமா இருங்க அதாத்த சாப்பாடு கொண்டு வந்து வச்சதும் எனக்கு தன்னால அழுக வந்துருச்சு விடுங்கப்பா விடுங்க விடுங்க சாப்பிடுங்க நீங்க ஏதா நீ கஞ்சி குடிச்சியா

கனி அரவி என்னடி இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்க சொல்லவே இல்ல பத்தியா ஹே ஒரு விஷயம் அத வந்து பார்க்கல வந்தேன் ஆ அவ மாமியார் எங்க வெளியில தான இருக்கும் இல்லனா ரூம்ல நல்லா கரட விட்டு அடிச்சு அப்படியா எங்கடா ஆள காணுமேன்னு பார்த்தேன் ஏண்டி அவ கேக்குறா ஆள பார்க்க வந்தியா உன்ன தாண்டி பார்க்க வந்தேன் நான் எதுக்கு அத போய் பார்க்க வரேன் ஏன் பார்த்துட்டு தான் போயேன் அவ எல்லாம் என்ன தடி பேசுறது அப்படியே பேசிட்டாலும் கிளகுளன்னு வேஷம் என்னடி என்ன விஷயம் எங்க அந்த கௌசி அவளா அவ எங்க போனான் நமக்கு என்ன அவளும் அங்க ஆத்தா கூட தான் இருப்பா ஏன் ஆத்தா விட்டு பிரிய மாட்டாளோ அதுவும் எங்கடி நடக்குது ஆ பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு அதுவும் நம்ம கையில தாண்டி இருக்கு என்னாடி சொல்ற நம்ம கையில இருக்கா அடி ஆமா ஏ புரியற மாதிரி தெளிவா சொல்லி தொலடி இங்க பாரு அவ இருக்காளே அவ ஒருத்தையும் கூட வர வச்சு ஒரு நாள் நம்ம ஊர்ல கூட பேசினா பத்தியா அவ எனக்கு கோவிலுக்கு வந்திருக்காண்டி ஆண்டி ஆத்தாடியோ என்னாடி சொல்ற அவன் கோவிலுக்கு வந்தானா உம் என்னால நம்பவே முடியலையே அவன் கோவிலுக்கு வந்தானா எப்ப வந்தேன் எப்படி வந்தேன் ஆமா நீ எப்படி பார்த்த நான் எப்போ பார்த்தேனா கோவிலுக்குள்ளே எங்கள் மாமியார் குப்டாகன்னு சொல்லி போனேன் டி அந்த வழியாக போனேன் பார்த்தா இவா பேசி முடிச்சுட்டு அவளுக்கு பாய் சொல்லிக்கிட்டு இருக்கியா நானே என்னடான்னு பக்குன்னு இடிச்சு பார்த்துக்க என்னடி எதுடின்னு கேட்டால் ஆமாடின்னு இவ்வளோ திமுற தென்னாவட்டா பேசுகிறா தெரியுமாவ அதான் உடனே உன்னை பார்த்து சொல்லிட்டு இந்த விஷயத்தை நீ கௌதம் கிட்ட சொல்லி அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும் டி அதுக்காக தான் நான் இப்போ வந்தேனே ஹயோ உண்மையாவடி சொல்ற ம் கொஞ்ச நேரம் அவளை காணும்படி இந்த முல்லை கூட தேடிகிட்டு தான் இருந்துச்சு முள்ளேட்டா எங்க அவள் காணும் கவசையை காணும் பார்த்திக்கலாம் பார்த்திக்கலான்னு அந்த கேப்பில் தாண்டி அவனை பார்க்க போயிருக்கா அப்போ இப்போதான் புரியுதே விஷயம் என்னான்னு இங்க பாரடி நான் சொல்கிறத கேளு சரியா அவளுக்கு கரெக்டான ஒரு மாப்பிள்ளையை பார்த்து சீக்கிரம் கட்டி கொடுக்க சொல்லு கண்டிப்பாக இல்லைனா ஓடிடுவான் அவன் கூட ஆனால் எனக்கு அதை பிடிக்கலை அவ ஓவரா ஃப்ரீடமாக திரியிடாடி ரொம்ப சீன் போடுறா என்ன வாய் துமுறா பேசுகிறா தெரியுமா இப்போ இங்க வந்தது கூட அவள் பார்த்தா அவ்வளோதான் நினைக்கிறேன் ஏதோ ஒன்று தெரியாமல் அவன் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் பயமாக இருக்கு வேற சரிடி கௌதம்கிட்ட சொல்லி சீக்கிரம் ஒரு மாப்பிள்ளையை பார்க்க சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லி அப்பாட்ட சொல்லி சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு வைங்க நான் வரவா

என்னடி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ரெண்டு பேரும் பார்த்துருக்கோம் இந்த விஷயம் சொல்றதுக்கு வந்த வாணி ஜாலியாக உட்காந்து பேசலாம் ஆமா பேசுற நிலைமையில இருக்கு என் மாமியார் வீட்டை விட்டு வெளில வரல எங்கடியும் ஆத்தா வீட்டுக்கு தான் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் போகல அந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போறதுன்னா பக்குனா ஆயிடுது அந்த கிழவிக்கு இங்கே இங்க தானே ஏன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் அதுக்கு என்னவா என்னமோ ஓவராதான் சீனை போடுது அந்த கிழவி என்னைக்காவது ஒரு அந்த கிளவி மாட்டேன் உடைக்கிறேன்னா இல்லையுன்னு பாரு நீ அப்படி இப்படி பேசுகிற எங்கள் தையங்கத்தை எங்கள் தைங்கத்தை ஆவரணி பண்ணிக்கிட்டு இருப்பா நீ ஏன் பேசுகிறேன் ஏ நீ வேறடி நானே சரியான கோவத்தில் இருக்கேன் நல்லா போய் வா மாட்டேன் மறுக்க அடே நான் ஒன்று கட்டினை மர உடனே அது அவங்க ஆத்தாவுக்கும் ஊட்டுட்ருக்கு நான் என்ன சொன்னாலும் ஊ போட்டுருக்கு கடுப்பாக வருதுடி ஆவரண நினச்சா அவங்க அம்மாவை என்ன ஏதுன்னா கேட்க மாட்டேன் அப்படியம்மா சரிம்மா அப்படியம்மா சரிம்மா என்கிட்ட வந்து அப்படியம்மா சரிம்மா அவ்வளோதான் ஏய் நிறைய பேர் இந்த லாஜிக்க ஒன்று கத்து வச்சிருக்காங்க என்ன தெரியுமா இங்கிட்டும் ஆமா போட்டு அங்கிட்டும் அம்மா போட்டேன்னா வீட்டில் சண்டை வராதுல்ல இங்கிட்டு சண்டை போட்டு அங்கிட்டு சமாதானப்படுத்தினாலும் சண்டை அங்கிட்டு சமாதானப்படுத்தி இங்கிட்டு சண்டை போட்டாலும் சண்டை அப்போ இங்கிட்டும் ஆமா போட்டு இங்கிட்ட அம்மா போட்டுனா வெயிட்ல பிரச்சனை ஓவர் அந்த லாஜிக்க நல்லா எல்லாரும் கத்து வச்சுட்டு இப்போ அதை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆமாடி நீ சொல்றது கரெக்டு தான் ஏன் கௌதமும் தான் பண்ணுறானா நீ நேரடி பண்ணுறானாவா அவன் அட்டூலியும் தாங்கவே முடியல இன்னைக்கு நான் எங்கள் அம்மா எதுக்கு உங்கள் அம்மா கோவிலில் வச்சு திட்டுச்சின்னு கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் கேட்க மாட்டேன் அவன் கேட்கவே மாட்டேன் ஏன்னா சண்டை வந்துடும்ல அதுக்காக கேட்கவே மாட்டான்டி அவன் ஒரு பெரிய தொல்ல போவான்ட்டு அப்படிங்கிறா இன்னும் அப்படித்தான் நடக்குதா அங்கே அதுக்கு மேலே நடக்குது என்னத்தான் பண்ண போ சரி நான் வரவா ரொம்ப நேரம் ஆயிடுச்சிங்கண்ணா ஏன் டி இவ்வளோ நேரம் எதுக்குன்னுடிடி போனேன் எதுக்குடி இவ்வளோ நேரம் நீ எதாவது க்ளாஸ் கேள்வி கேட்டு கொண்டுரும் நான் ஒன்றுமே சொல்ல முடியாமல் பக்க பக்கம்னு முடிச்சுட்டு நிற்க வேண்டியதுதான் எனக்கு பக்க பக்கம்னு ஆயிடும் ஆனால் போய்ட்டாரேன் ம் சரி டி அருவி ச்சே நான் அப்புறமா அந்த டைம் கழிச்சா ஈவினிங் போல் வரேன் இப்போ போயிட்டு வருவா ஆ சரி அருவி மிஸ் இடி அருவி ஆ சரி சரி நான் சொன்னதை மறந்துடாத கௌதம்கிட்ட சொல்லிடுறேன் ஓகேவா ஆ அப்போ நான் பார்த்துக்குறேன் நீ போ